வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. வாமா காவியா, வா. என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாமா காவியா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. உக்காருமா? உக்காரு. டெலி பண்ணலையா? மாடியில இருக்கான், நீ உக்காருமா. என்னம்மா திடீர்னு வந்திருக்க? என்னோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் அங்கிள். தெலிபன் கீழே வரமாட்டாரா? அவன் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கீழே வரான், மற்ற நேரம்லாம் மாடியில் தான் இருக்காமா. அது அது வந்து நெட்டில் பேசிகிட்டு இருக்காமா, அதை சொல்கிறேன். ஏம்மா வந்தவங்களுக்கு டீ காஃபி கொடுக்குறதில்ல, போய் எதெல்லாம் எடுத்துட்டு வா. இதோ. இல்லை ஆண்டி, எதுவும் வேண்டாம். போகிற இடங்கள்லாம் காஃபி டீ குடிச்சு வயிறு நிறைஞ்சிடுச்சு. அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் எப்படிமா போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்காங்க. கல்யாண டேட் நெருங்கிட்டதுனால ஆளுக்கு ஒரு பக்கம் இன்விடேஷன் கொடுத்துட்ருக்கோம். சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. அங்கிள் திலீபன் நெட்ல பிஸியா இருப்பாரா? ஆமாம்மா. அவன் முன்ன மாதிரி இல்லம்மா, வீட்லயும் யார்கிட்டயும் பேசுறதில்ல. ஆபீஸ் முடிஞ்சு வந்தா மாடியே கதின்னு இருக்கான். சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கீழே வருவான். அவன் அப்படி இருக்கிறதுனால நாங்க மூணு பேரும் ஒரே வீட்டுல தனித்தனி தீவா இருக்கோம். நீ வந்து போகும்போது இருந்த கலகலப்பு இப்ப இல்லவே இல்லம்மா. இன்விடேஷன் கொடுக்க வந்தவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஆமா, மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஃபாரின் ரிட்டர்ன், செரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு ஒரு கன்சர்ன் வச்சிருக்காரு. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபாரின்ல செட்டில் ஆகணும்னு ஐடியா இருக்கா? இல்ல அங்கிள், எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஐடியா எதுவும் இல்ல. அங்கிள். என்னம்மா? கொஞ்சம் திலீபனை கூப்பிட்டீங்கன்னா அவரையும் வச்சுக்கிட்டு நான் இன்விடேஷன் கொடுத்துருவேன். வேண்டாம்மா, எங்க கிட்ட கொடுத்துரு, நாங்களே சொல்லிக்கிறோம். இல்ல அங்கிள். இல்லம்மா, அது வந்து இப்ப திலீபன் நீ இல்லைன்ற அப்செட்ல தான் இருந்துட்டு இருக்கான். எங்களுக்கும் உன்னை இழந்துட்டோன்ற சங்கடம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில நீ அவனை பார்த்து இன்விடேஷன் கொடுத்தா தேவையில்லாம ரெண்டு பேர் மனசுக்கும் கஷ்டம். அதனாலதான் வேண்டாம்னு சொல்றேன். ஐம் சாரி அங்கு. எதுக்குமா? நான் உங்க எல்லாரையும் ரொம்ப ஏமாத்திட்டேன். சேச்சே, நீ ஏமா அதுக்கு சாரி கேட்கணும். ஏமாத்துனது நீ இல்ல, ஏமாந்தது எங்க துரதிருஷ்டம். நீ இந்த வீட்டுக்கு வர எங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். நீ பத்திரிக்கை கொடு. கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். கட்டாயம் வரமா, எங்க ஆசீர்வாதம் எப்போ உனக்கு உண்டு. மறக்காம திலீபனையும் கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா கூட்டு வரமா. சரி, நான் வரேன் அங்கிள். வரேன் ஆண்டி. கவியா, ஹாய். என்ன நீங்க பாட்டுக்கு வந்தனே கிளம்பிட்டீங்க? நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டீங்களா? எப்போ நீங்க கவியா? ஒருத்த கோலும் சொல்லல. ஏமா கவி வந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல? இல்ல, அவங்க கூப்பிடுறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் நீங்க நெட்ல பிஸியா இருப்பீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஓ, அம்மா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? என்னோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க வந்தேன். இன்விடேஷனா இங்க? சரி காவியா, நைஸ். மை அட்வான்ஸ் விஷஸ். தேங்க்ஸ். எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கணும், நான் கிளம்புறேன். ஓ யா, ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் எங்களையும் மறக்காமல் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்கிறீங்க, உங்களை எல்லாம் நான் எப்படி மறக்க முடியும்? கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஷூர், கண்டிப்பாக வரேன். பாய். ம். திலீபன். சொல்லுங்க கவியா. ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ரெக்வஸ்ட் என்ன? ஆர்டரே பண்ணலாம், உங்களுக்கு அந்த அளவுக்கு உரிமை இருக்கு. இதே மாதிரி கூடிய சீக்கிரம் நீங்களும் உங்க மேரேஜ் இன்விடேஷன் தரணும். நீங்க முன்ன மாதிரி கலகலப்பா இல்லைன்னு ஆண்டி சொல்லி வருத்தப்பட்டாங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க இந்த மாதிரி தனிமரமா இருக்க கூடாது. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, நீங்க கிளம்புங்க. என்ன திலீபன், நான் கேட்டதுக்கு பதில் கூட சொல்லாம கிளம்புன்னு சொல்றீங்க? கவியா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. அதுக்காக வாழ்க்கப்புறம் எப்படி இருப்பேன்னு நான் சொல்லல.
ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா வரும், அப்போ கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த ஐடியா எப்போ வரும்னு என்னால் சொல்ல முடியாது. 2 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், ஏன் 10 வருஷம் கூட ஆகலாம், இல்லை வராமல் கூட போகலாம். நான் எதுக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது. சரி, எனிஹவ் இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? சரி வரேன். ம், வரேன் ஆண்டி. எல்லாரும் வாங்கிட்டாங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இவங்க பண்ணின தப்பை மூடி மறைக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கல. இவங்களும் உங்களை மாதிரி ஏழப்பட்டவங்க தான். சொந்தமாக தொழில் செஞ்சு 4 காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக படித்த படிப்பெல்லாம் விட்டுட்டு இந்த மாவு தொழில் செஞ்சாங்க. அதில் எங்கேயோ தப்பு நடந்து போச்சு, அதுக்காக புதுசாக வாங்கின வண்டியை விற்று தான் இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. இனிமே அவங்க இந்த மாவு தொழில் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. அதனால நீங்க பெரிய மனசு பண்ணி கொடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கிடுங்க, இல்லன்னா அந்த பையனோட எதிர்காலமே பாதிச்சிரும். சார், சாப்பிடுற பொருள்ல கலப்பட பண்ணி வித்தாங்கங்கிறதுக்காக தான் கோவப்பட்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். மத்தபடி அவங்க கிட்ட பணம் புடுங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது சார். நீங்களே சொல்லிட்டீங்க ஏழப்பட்டவங்கன்னு, அதனாலதான் இதுக்கு ஒத்துக்கிறோம். பெரிய பெரிய கம்பெனில ஃப்ராட் வேலை பண்றாங்கன்னு வீட்டு பொருள் வாங்கணும், வீட்டு பொருளே இப்படி இருந்தா யார்கிட்ட போய் நாங்க சொல்றது? அதான் கோவப்பட்டோம். இனிமே இந்த தப்பு நடக்காம பார்த்து சொல்லுங்க, நாங்க கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம். ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க. எப்படியோ அவங்களும் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. இனி எந்த பயமும் இல்ல. நீங்க ஸ்டேஷனுக்கு போய் பையனை வீட்டு கூட்டிட்டு போங்க. நான் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க செஞ்ச உதவியை நாங்க உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டோம். நான் அப்படி என்னமா பெருசா உதவி செஞ்சுட்டேன், கூப்பிட்டு வச்சு சமரசம் பேசினேன், அவ்வளவுதான். வண்டியை வித்து பணத்தை கொடுத்தது நீங்க தானே? போங்க, போய் பையனை கூட்டிட்டு போங்க. வரங்க. ரொம்ப தேங்க்ஸ். வரங்க. வாங்க. வா வா. நிறைய பேருக்கு உதவியும் செஞ்சிருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒருத்தருக்கு உதவி செஞ்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. இந்த பாரு, இனிமே உனக்கு எந்த நேரத்துல எந்த உதவி வேணும்னாலும் தயங்காம என்ன வந்து பாரு. என்ன? ரொம்ப நன்றிங்க. வரங்க. வரங்க. பாத்து, ரொம்ப வலிக்குதா? இல்லம்மா. ராணி, ராணி, கஷ்டமும் அதான் வாசு வந்துட்டான்ல, அப்புறம் ஏன்டி அனாவசியமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க?
இந்த ராணி இத கொண்டு போய் கொட்டிட்டு வா. சரி போடா உள்ள போ. பாத்துப்பா. அப்பா வாசு, சாமியை நல்லா கும்பிட்டுக்கப்பா. நமக்கு தான் ஜானியர்னா முழ சறுக்குதே. எல்லாம் மற்றவங்க கண் திருஷ்டினாலையும் பொறாமையினாலையும் தான். இனிமேலாவது நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும்னு சாமியை வேண்டிக்க. நீ வேண்டிக்கம்மா. உட்காருப்பா. மெதுவா. ஏன்பா வாசு, போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை ரொம்ப அடிச்சாங்களா? இந்த அடி ராணி, என்னம்மா போய் காபி போட்டு எடுத்துட்டு வா. அத்தை நான் காபி போட்டு எடுத்துட்டு வரத்தே. நம்ம உதவி இல்லாம ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வர முடியாதுன்னு நினைச்சாங்க. வெளியில கூட்டிட்டு வந்துட்டோம்ல. விஷயத்த கேள்விப்பட்டதும் தம்பி மேல பாசம் பொங்கி அப்படியே ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தாங்க. உன் உதவி வேண்டாம், உபதிரவம் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. இத பாரியா, இவ்வளவு நாள் பொறுப்பு இல்லாம இருந்த நீ இப்ப பொறுப்பா புள்ளைய வெளியில கூட்டிட்டு வந்துட்டல. இனிமேலாவது எவன் தெய்வம் இல்லாம நாம வாழ்ந்து காட்டுவோம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏய், ஏண்டி சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் வாய்க்கு வந்தபடி பேசல, உண்மையத்தான் பேசுறேன். இந்த பாரு, அதான் வாசு வீட்டுக்கு வந்துட்டான்ல, அப்புறம் ஏன் வம்பு சண்டை எழுத்துக்கிட்டு நிக்கிற நீ? அவ கிடக்குறப்பா, நீ போ. அவங்களை விடு. இன்னைக்கு கலெக்ஷன் காசு எதுவும் இல்லை. ஏன்? நான் வெளியே வேலையை சுத்திட்டு இருந்தேன். வெளி வேலைனா கலெக்ஷனுக்கு தானே போயிருப்பேன். இல்லை, நான் ஆர்டர் எடுக்க வெளில போயிருந்தேன். தாகமா இருக்கு, குடிக்கும் தண்ணி கூட. இவ்வளவு நாளா உங்க அப்பா பொறுப்பே இல்லாம இருக்காரேன்னு நானும் எவ்வளவோ சத்தம் போட்டிருக்கேன்டா. ஆனா புள்ள ஜெயில இருக்கான்னு தெரிஞ்சதும் அரசியல்வாதிய புடிச்சு உன்ன வெளில கூட்டி வந்துட்டாரு பாத்தியா? இப்பதாண்டா தெரியுது இந்த மனுஷனோட செல்வாக்கு என்னன்னு. வெளி வேலையா அலைஞ்சன்னு சொன்னியே, வாசுவ ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரதுக்காக தானே? வாசுவ இல்லாருச்சுனா நான் ஏன் போய் வாசுவ? பொய் சொல்லாத, நீ பொய் தான் சொல்றன்னு உன் கண்ணை காட்டி கொடுத்துருச்சு. அத்தை உன்னை திட்டினதுமே நீ மாமாவை பார்த்த பார்வையிலையும் மாமா உன்னை பார்த்த பார்வையிலையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன நடந்திருக்கோன்னு. உன் சக்திக்கு என்ன முடியும், மாமாவோட சக்திக்கு என்ன செய்ய முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நீ ராணிக்கு உதவி பண்ணப்பவே நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு உதவி செய்யறது தப்பு இல்ல, நான் தடுக்க மாட்டேன். அப்புறம் எதுக்காக இப்ப நீ இதை என்கிட்ட இருந்து மறைக்கிற? அர்ச்சனா, அது உங்ககிட்ட மறைக்கணுங்கிறதுக்காக எல்லாம் நான் சொல்லாம இல்ல, இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்லிக்கலாமே தான் நான் இப்போ பேசாம இருந்தேன். வாசுவ போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உன்ன அவன் செஞ்ச தப்பெல்லாம் கூட மறந்து நான் உன்னை பார்க்க போயிருந்தேன். அது தப்புன்னு சிவா திட்டினா, எங்க உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா நீயும் சிவா மாதிரி திட்டிடுவியோன்னு பயந்துதான் நான் இப்போ சொல்லாம விட்டேன். வாசுவ போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? எனக்கே அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இருந்திருக்கும்? பாசத்தை பத்தி புரியாதவள நானு, என்னை பத்தி நீ இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? ஒருவேளை நீ வாசுவுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி இருந்தா தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன்.
நடந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடு. மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் ஸ்டேஷன்ல இருந்துட்டு வந்ததுக்கு என் பிள்ளை எப்படி களைச்சு போயிட்டான் பாரு. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதான் வீட்டுக்குள்ளேயே வேணா இருக்கேன். வண்டி வாங்கிட்டோம், டிவி வாங்கிட்டோம், வயிற்றறிச்சல் பொறாம, அதனாலதான் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. பண்றதையும் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு ஈன்னு இழுச்சுட்டு இருப்பாங்க. நீ சுமாரியா, அவங்களோட வயிற்றறிச்சல் பொறாமையாலதான் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. இனிமே அவங்கள பத்தி ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்காது. ஏன் ஏன் பேசக்கூடாது? இத்தனைக்கும் காரணமே அவங்க தான். சொல்ல போனா மாவுல கலப்படம் பண்ணதே இவங்க தான். அனாவசியமா பேசாத, ஒண்ணா கழுவிடும். நான் ஒன்னும் இட்டு கட்டி பேசல. அதே மாவத்தான காலையில நாம எல்லாரும் தோசை சுட்டு சாப்பிட்டோம். அது எப்படி கடையில போட்ட மாவுல மட்டும் கலப்படம் வந்திருக்கோம்? வேணும்னு நம்ம தொழில அழிக்கணும்னு இவங்கதான் சரி பண்ணிருக்காங்க.